வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வேற லெவலான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணி பார்க்க போறோம். அப்படி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முட்டையோட ஓடு டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா அந்த முட்டை எப்படி இருக்கும், அதான் நண்பா இப்ப பார்க்க போறோம். வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா முட்டையை ஃப்ரீசர்ல வச்சிட்டேன். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃப்ரீசர் திறக்குறேன். திறந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து விரிசல் விட்டுருக்குங்க. அது அந்த பனியில அப்படியே உறைஞ்சு நல்ல விரிசல் விட்டுருச்சு. இப்ப வாங்க அதை எடுப்போம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா முட்டையை இழுக்க முடியல, கீழே வேற ஒட்டி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முட்டை எடுத்தாச்சு. இப்போ அந்த முட்டைய ஒரு தட்டுல வச்சுட்டு அதை ஓடெல்லாம் பிரிச்சு எடுக்கலாம். பாத்துக்கிட்டீங்கன்னா எக் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அதனால என்னால கையால உரிக்க முடியல. ரொம்ப கையெல்லாம் சில்லுன்னு மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதே மீறி நான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுட்டேன். பிச்சு இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓடு இல்லாம ட்ரான்ஸ்பரண்டா இருந்தா இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த எக்கை கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எக் கட் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எக் கட் பண்ணா இப்படிதான் இருக்கும். சரி, முட்டை வேஸ்டா போக கூடாது இல்லையா. இப்ப வாங்க ஃப்ரீஸ் எக் ஆம்லெட் போடலாம். இப்ப எக் தோசைகள்ல நல்லா தேய்ச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு டிசைன்ல வரும்னு நினைச்சேன், பட் அது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா வேற டிசைன்ல அது போயிருச்சு. சரி, நான் எதிர்பார்த்ததுதான் வரல. சொத்து புரட்டாம நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டேன். மறக்காம இந்த எக் யார் யாருக்கெல்லாம் வேணும்ங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.